நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் இன்று அவர் நமக்காக சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக நான் நடந்து போகின்றவர். உங்களுக்கு முன்பாக ஒரு பிரச்சனை சவாலாக நின்று கொண்டிருக்கின்றதா? இதை எப்படி கடந்து போக போறோம்? இதை எப்படி சமாளிக்க போறோம்? இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நம்ம கிட்ட யாரும் கனெக்ஷன் இல்லையே, நெட்வொர்க் இல்லையே, அவங்களுக்கு இவங்களெல்லாம் தெரியும், எனக்கு யாருமே தெரியாது, இந்த பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன் என்று கலங்கி திகைத்து இந்த நாளை நாம் துவங்குவோமேயானால், ஆண்டவர் இதே போல ஒரு சூழ்நிலையிலே மக்களிடத்திலே பேசுகிறார். இஸ்ரவேல் மக்கள் யோர்தானை எப்படி கடக்க வேண்டும் என்று சொல்லி கலங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். உபாகமம் 9:3 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்னியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். எத்தனை ஒரு வல்லமை உள்ள ஒரு வாக்கியம் அல்ல! நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் இன்று அவர் நமக்காக சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக நான் நடந்து போகின்றவர். நான் நடந்து போகும்பொழுது அக்னியின் ஜுவாலையாலே அவர்களை அவிழ்த்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறது அவர்களுக்கு முன்பாக பட்சிக்குவேன் என்று, பட்சிக்கிற அக்னியை போல நடந்து கடந்து செல்வேன் என்று சொல்லுகிறார். அவர் பட்சிக்கிற தேவன், அக்னியாய் பட்சிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, அடுத்தது அவர்களை அழிப்பார், அவர்கள் உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் நமக்கு எதிராக புறப்பட்டு வந்தாங்களோ அவங்கெல்லாம் விழுந்து போவார்கள். இவ்விதமாய் கர்த்தர் சொன்னபடி நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய் என்று சொல்லுகிறார். அது பிரச்சனையா இருக்கலாம், நபரா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் பட்சிக்கிற தேவன் நமக்கு முன்பாக செல்லுகிறார், நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் பிரச்சனை என்று எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கின்றீர்களோ அதை கடந்து செல்வீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.